கொடிய வச்சு பாஜக வந்து அவங்களோட அரசியலை கொண்டு போய் மக்கள் கிட்ட செலுத்துறாங்கன்னு சொல்றாங்கண்ணா தேசிய கொடியை ஒரு அரசியலா நகர்த்துறது சரியானா பிரதர் நிச்சயமா வந்து நம்முடைய பாலிடிக்ஸ் எந்த அளவுக்கு அதல பாதாளத்தில் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற உதாரணம் குறிப்பாக காங்கிரஸ் கட்சியில் நம்ம எதிர்கட்சி நண்பர்கள் வந்து என்ன பாஜக தேசிய கொடி வச்சு பண்றாங்க அப்படின்னு ஒரு பிரதமர் அவர் வந்து பிஜேபியினுடைய அகில இந்திய தலைவர் ஜேபி பி நட்டாஜி சொல்ல இந்தியாவுடைய பிரதமர் ஐம்பத்தி ரெண்டு கோடி பேர் ஓட்டு போட்டு பிரதமரான ஒரு பிரதமர் தனி மெஜாரிட்டியில் வந்த ஒரு பிரதமர் பிரதமர் சொல்கிறாரு நீங்கள் எல்லாருமே இந்த முறை வந்து தேசிய கொடி ஏற்றணும் என்னுடைய அன்பான வேண்டுகோள் அப்படின்னு அவர் அவர் மக்களுக்கு சொல்கிறார் ஆனால் நீங்கள் பழைய ஹிஸ்ட்ரியில் எடுத்து பார்த்தீங்கன்னா சுதந்திரத்திற்கு பிறகு காங்கிரஸ் என்கின்ற கட்சியை இருக்கக்கூடாது அப்படின்னு காரணம் சுதந்திரத்திற்காக எல்லாரும் போராடினாங்க காங்கிரஸ் கிரெடிட் எடுத்துச்சு அதை வச்சு அரசியல் வியாபாரம் செய்வார்கள் என்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் காந்தி சொன்னாரோ தவிர வேற எதுக்கும் சொல்லலைங்க அப்போ மகாத்மா காந்தியுடைய எண்ணத்திலேயே யார் அரசியலை வியாபாரமாக செய்வாங்கிற எண்ணம் நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு டைம்ல இருந்துச்சு ஒரு பிரதமர் நாட்டு மக்களுக்கு சொல்கிற ஒரு கருத்தை கூட காங்கிரஸ் கட்சியினர் வந்து ராகுல் காந்தி அவர்கள் அரசியல் ஆக்குறாங்க அவர் தேசியக்கொடியை வைங்கன்னு தான் சொன்னாங்க எப்படி வேணாலும் வைங்கன்னு சொல் சொன்னார் நிறைய பேர் தேசியக்கூடிய வித்தியாசமாக வச்சுருந்தாங்க காங்கிரஸ் கட்சியினர் பார்த்தீங்கன்னா நேருனுடைய புகைப்படத்தை போட்டு தேசியக்கொடி வச்சுருந்தாங்க தவறு கிடையாது தவறு கிடையாது எது போட்டியோ பொறாமையோ கிடையாது அந்த தேசப்பற்ற கொண்டு வாங்கன்னு தான் சொன்னார் இதை எதற்காக எதிர்கட்சி நண்பர்கள் அரசியல் பண்றாங்க எனக்கு புரியவே இல்லை சோ எப்படி பண்ணாலும் தேசிய கொடி போய் சேர்ந்தா போதுங்கிறது அவ்வளவுதான் தான் நம்மளுடைய என்னங்க நம்ம என்னம் அதுதான் காங்கிரஸ் கட்சியினர் வைக்கக்கூடிய எந்த தேசிய கொடி நான் தவறுன்னு சொல்லலை நீங்க வந்து நேருனுடைய புகைப்படத்தை வைக்கிறீங்களா நீங்க யாரு புகைப்படத்தை வைத்தாலும் ஒரு தேசிய கொடி ஒரு இளைய தலைமுறையருக்கு நம்ம எடுத்துட்டு போவோம் அவங்களுக்கு அந்த ஸ்பிரிட்டை கொடுப்போம் அப்படிங்கிறதான் அதனுடைய மூல் ஃபோக்கஸோ தவிர நாம யாரும் ஸ்டாண்டர்டைஸ்டா மோடிஜி இந்த தேசிய கொடி வைங்கன்னு கூட சொல்லலாம் அவரே ப்ரொஃபைல் பிக்சரை மாற்றினார் அவரே வேண்டுகோள் விடுத்தார் இதில் எதற்காக அரசியல் செய்ய வேண்டும் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது ஆக்கப்பூர்வமாக மோடிஜி எதிர்க்கக்கூடிய நெரட்டிவ் பாலிட்டிக்ஸ் இல்லாதவங்க இதை போன்ற விஷயங்களை பேசி கொண்டு இருக்கின்றார்கள் அப்படியே அங்கேருந்து கட் பண்ணி நம்ம தமிழ்நாட்டுக்கு வரலாம்னா இது திராவிட மாதமா செலிப்ரேட் பண்றாங்க திராவிட மாடல் திராவிட மாதம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு புதுசு புதுசா நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க இந்த எழுபத்தைந்தாவது சுதந்திர தின கொண்டாட்டங்கள் பற்றின செய்திகள் ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கும்போது பல நியூஸ் சேனல்ஸ்ல தமிழ்நாடு முழுக்க சாலை போடுறது